بسم الله கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாளுடைய சிறப்பை நாம் எல்லாம் அறிவோம். இந்த நாட்கள் எதனால் ஏற்பட்டது என்ற வரலாற்றையும் பாடத்தையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நேசர். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபி இப்ராஹீமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக கலீலுல்லாஹாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. الله جل جلاله نبي إبراهيم இடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய உதாரணம் இருக்கிறது. நபிக்கு முதலாவதாக சொல்லுகிறான், அவர்களை தொடர்ந்து நபியை பின்பற்றக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அழகிய உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாமி தீனா, இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை யார் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறாரோ அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகளில் ஒருவராக அவர் மாறிவிடுவார் என்று இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த இஸ்லாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யார் இப்ராஹிமுடைய வழியாகிய இந்த இஸ்லாமை புறக்கணிக்கிறாரோ, இப்ராஹிமுடைய வழி என்று அல்லாஹ் இந்த இஸ்லாமிற்கு பெயர் வைக்கிறார். இப்ராஹிமுடைய வழியாகிய இந்த இஸ்லாமை யார் புறக்கணிக்கிறாரோ, இல்லா மன்சபிக நஃப்ஸஹு, அவர் முட்டாளாக மடையராகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். வலகத் ஸஃபைனாஹு ஃபித் துன்யா, நபி இப்ராஹிமை அல்லாஹ் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்தார், அவர் இன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் ஸாலிஹீன், அவர் நாளை மறுமையிலே நல்ல அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தன்மையை மேலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று நினைத்துக் கொண்டீர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பாகிய நான் அஸ்லிம், நபி இப்ராஹிமே கட்டுப்படு என்று சொன்னால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வார்த்தையாக சொல்லுவார்கள், என் ரப்புல் ஆலமீனே, உனக்கு நான் முழுவதுமாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மா கான இப்ராஹிம் யஹூதியா வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ இருக்கவில்லை அலைஹிஸ்ஸலாம். வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் யார் தெரியுமா அலைஹிஸ்ஸலாம், இவர் ஹனீஃப், இவருடைய தௌஹீதில், இவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வில் ஷிர்க்கு கலக்கப்படவில்லை. ஹனீஃப், சுத்தமானவர், தூய்மையானவர், ஷிர்க்கு கலக்கப்படாத தௌஹீதை கொண்டவர், தௌஹீதின் தலைவர், ஹனீஃபன் முஸ்லிமா, அல்லாஹ்விற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவர். உமா காணமிகள் முஷ்ரிக்கின், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹிமை அல்லாஹ் பல வழிகளிலே அல்லாஹ் சோதித்தான். வைதி புத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், பல வழிகளில் அல்லாஹ் இப்ராஹிமை சோதித்தான். எல்லா வழியுடைய சோதனையையும் பூர்த்தி செய்தார். அல்லாஹ் கூறினான், கால இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களை அல்லாஹ் மனித குலத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், கலீஃபாவாக ஆக்குகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சோதனை அவர்களுக்கு எந்த புறத்தில் இருந்து வந்தது என்றெல்லாம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், உங்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பிள்ளையாகிய இஸ்மாயில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நீங்கள் அழைத்து சென்று மக்காவிலே யாரும் இல்லாத அந்த பூமியிலே
புட்டல் காட்டிலே மரங்களும் கால்நடைகளும் மனிதர்களும் வசிக்காத அந்த ஒரு பாலைவனத்திலே விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் சோதனையை ஆரம்பித்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கட்டளையிட்டான், ஏன் என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், ஏன் மக்காவிலே விடச் சொல்கிறாய்? யா அல்லாஹ், எங்கே விடச் சொல்கிறாய்? யா அல்லாஹ், அங்கே தண்ணீர் இல்லையே. யா அல்லாஹ், அங்கே உணர்வில்லையே. யா அல்லாஹ் என்று காரணங்களை எல்லாம் லம் யஸ்அல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மனைவியை அழைத்து வருகிறார்கள், தன்னுடைய குழந்தையை கை குழந்தையை அழைத்து வருகிறார்கள். எந்த வார்த்தையும் மனைவியிடத்திலே குழந்தையிடத்திலே பேசாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு மக்காவிலே அந்த பொட்டல் காட்டிலே அழைத்து வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயிலான கை குழந்தையையும் விட்டுவிட்டு எந்த பதிலும் கூறாமல் தன்னுடைய முகத்தை திருப்பிச் செல்கிறார்கள். கணவரை பார்த்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு அமரக பிஹாதா. என் கணவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹுவா? உங்களுக்கு இந்த பொட்டல் காட்டிலே யாருமே இல்லாத இந்த இடத்திலே, மரங்களும் உணவுகளும் இல்லாத இந்த பூமியிலே விட வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்தது அல்லாஹுவா? திரும்பி ஒரே பதில் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தான் என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், திரும்பி செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சொன்னார்கள். அடுத்த சோதனையை பாருங்கள், பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நபி இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக காட்டுகிறான். நீங்கள் பல ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்ற பாசம் வைத்த அந்த குழந்தையை உங்களுடைய கரத்தாலேயே நீங்கள் அறுக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ். எந்த தந்தையுடைய உள்ளம், எந்த தந்தையுடைய உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளும், இதை பொருந்திக் கொள்ளும், லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற கேள்வி எல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் கட்டளையிட்டான், குழந்தையை அறுப்பதற்காக அழைத்து சொல்லுகிறார்கள். குழந்தையை அறுக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், என் மகனே, அல்லாஹ் உன்னை அறுப்பதாக எனக்கு கனவு காட்டினான், நான் என்ன செய்வது? தந்தை மகனிடத்திலே பேசுகிறார். சிறு வயது வாலிபத்தை அடையக்கூடிய அந்த வாலிபர் சொன்னார், என்ன வார்த்தை! என் தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள், பொறுமையாளர்கள் ஒருவராக என்னை பார்ப்பீர். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், அறுக்கக்கூடிய நிலைமையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மகனே, ஏன் திருப்பிக் கொள்கிறாய்? சொன்னார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், என் தந்தையே, என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை இரக்க குணம் உங்களுக்கு வந்துவிடும், அதனால் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன். இறுதியாக சொன்னார்கள், என்னுடைய தாய்க்கு சலாமை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அறுக்க தயாரானார், கத்தி கழுத்தின் அருகே வந்தது. வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே, அல்லாஹ் அழைக்கிறான், இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது. ஏன் இந்த சோதனை? என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான், அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும். வ தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாஹ் விட்டான். இந்த உலகம் அழியும் வரை அவருடைய புகழை எல்லாம் நிலைக்க செய்தான். அதனால்தான் தூதருக்கு சலவாத்தை கூறும் பொழுது அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிமின் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும்.